இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை தொக்கு. வாங்க முட்டை தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அது கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தக்காளியோட பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் நீள நீளமா. அதையும் போட்டு கலந்து விட்டுருங்க. இது கூட மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட வாசனை போறதுக்காக இத ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அடுப்ப சிம்ல போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப எடுத்துட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இது கூட முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து ஒரு முறை மெதுவா கலந்து விட்டுருங்க. இது கூட கொத்தமல்லி எல்ல கொஞ்சம் தூவிட்டு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி சிம்ல போட்டு வச்சிருங்க. அப்பதான் அந்த முட்டைக்குள்ள இந்த தக்காளியோட அந்த ஜூஸ் சாறு எல்லாம் இறங்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம முட்டை தொக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.